என்ன சோகமா இருக்கீங்க? சந்தோஷப்பட வேண்டிய மூமெண்ட், செலிப்ரேட் பண்ண வேண்டிய மூமெண்ட். விடுதலைக்கு அப்புறம் இப்படி ஒரு போராட்டத்தை பார்த்ததே கிடையாது. நீங்க வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. போலீஸ் மேல கோபம் வேணாம், ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆர்டர்ஸ் இது வந்திருக்கு, கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் வந்திருக்கு, இதான் பண்ணுவாங்க. அதனால அவங்க மேல கோபப்படுறது பயனே கிடையாது. ஃபாரின்ல ஒரு 30 பேர் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணாவே அவங்க கவர்மெண்ட் என்ன வேணுமோ அதை நடத்தி கொடுத்துரும். ஆனா இது இந்தியா, இங்க இப்படிதான் நடக்கும், அது புரிஞ்சுக்கணும். இது ஒரு மிகப்பெரிய வெற்றி, இதை நம்ம ஆக்சுவலி ரொம்ப செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சின்ன தப்பு என்ன அப்படின்னா, முந்தா நேத்து அந்த அவசர சட்டம் கொண்டு வந்தப்பவே யாராச்சும் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும், ஓகே இது அவசர சட்டம் வந்து 23rd அசம்பிளியில பாஸ் ஆகி சட்டம் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு வீடியோ பண்ணியிருக்கலாம், சாரி. சரி பரவாயில்ல, அவசர சட்டம்க்கு வந்தோடனே நம்ம அடுத்த நாள் அலங்காநல்லூர்ல நம்மளே வந்துட்டு ஜல்லிக்கட்டை நடத்தியிருக்கணும். யார் அரசியல்வாதிகள் வரா விடாம நம்மளே நடத்தியிருக்கணும். ஒரு சின்ன தப்பு பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஒரு லேர்னிங் கர்வ் இது. யூகேலேருந்து வந்ததுக்கு அப்புறம் நான் சோசியல் ஒர்க் பண்ணும்போது சோசியல் இன்ஜஸ்டிஸுக்கு அகேன்ஸ்டா நிறைய போராட்டம் பண்ணோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விட மாட்டேறோம்னு சொல்லிட்டு எங்க மேல நிறைய கேஸ் போட்டாங்க. ஆனா நாங்க கத்துக்கிட்டோம். என்ன கத்துக்கிட்டோம்னா, இங்க இந்தியால ஒரு பதவி இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா கத்துக்கோங்க, ஒரு பதவி இல்லாம ஒரு துரும்ப கூட இங்க நகர்த்த முடியாது. அதனாலதான் நாங்க அரசியலுக்கு வந்தோம். அப்ப நீங்களும் கத்துக்க வேண்டிய விஷயம் இதுல என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு பதவி வேணும். நிறைய பேர் நல்லா படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஆகுங்க, ஐபிஎஸ் ஆகுங்க, எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு வாங்க, நேர்மையா இருங்க. அப்படி இல்லைன்னா பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அரசியல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அரசியலுக்கு வாங்க, நல்லா யங்ஸ்டர்ஸ் எந்த கட்சினாலும் சேருங்க, ஆனா நேர்மையா இருங்க, நியாயமா இருங்க, மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு நினைங்க, கட்சி அப்பாற்பட்டு நல்ல விஷயங்களுக்கு ஒன்று சேருங்க. இப்ப போலீஸை பார்த்து அவங்க கூட சண்டை போடாதீங்க, அவங்க கிட்ட வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுங்க. என்ன சொல்றீங்க, கை குலுக்குங்க. எதுக்குன்னா, எங்களை 7 நாள் பாதுகாத்ததுக்கு, எங்களை சேஃப்கார்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட நம்ம ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணலாம், ஒட்டுக்காக ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்க. ஏன்னா இப்ப எனக்கு ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு, ஃபியூச்சர்ல யங்ஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவோம், அப்போ போலீஸ் நமக்காக ஒர்க் பண்ணுவாங்க. சோ அவங்க கிட்ட சொல்லுங்க, லெட்ஸ் ஒர்க் டுகெதர் இன் தி ஃபியூச்சர். இனி ஃபியூச்சர்ல ரெண்டு பேர் ஒட்டுக்கா ஒர்க் பண்ணலாம்னு சொல்லி கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்போட வாங்க. அரசியல்வாதிகள் இப்ப ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க, ஏன்னா இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு அப்புறமும் அவங்களுக்கு எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும். அதாவது ஒரு தொகுதியில 25% ஓட்ஸ் வாங்கினா அவங்களால ஜெயிக்க முடியும், அது எப்படி வாங்குறதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா அதேதான் நமக்கும், நமக்கு யங்ஸ்டர்ஸ் ஒரு ஒரு தொகுதியிலயும் 35% இருக்காங்க, அதாவது அவங்களோட 10% ஜாஸ்தி. நம்ம எப்படி ஜெயிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ போலீஸ்க்கு எல்லாரும் ஹேண்ட் ஷேக் பண்ணி தேங்க்யூ சொல்லிட்டு வெற்றி வெற்றின்னு சொல்லிட்டு வாங்க. இப்ப நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஜெய் ஹிந்த்.